நீங்க என்ன சமைக்க தெரியுமா? முட்டை சமையல் 40 முட்டை போட்டு முட்டை கிரேவியும் முருங்கைக்காய் எண்ணெய்க்காயும் வைக்க போகிறோம்ப்பா. அதை சமைச்சு முதியோர் இல்லத்துக்கு கொடுக்கலாம்னு ஒரு ஐடியாவில் செய்கிறோம். அவங்க வந்து கீழே இலையை போட்டு சாப்பிட்ற பொசிஷன்லாம் அவங்க இல்லை, அவங்க உடல்நிலை அப்படி இருக்குது. அவங்க படுக்கையில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்காங்க. இது வந்து ஏன் இந்த வீடியோ எடுத்து நாங்கள் காமிக்கிறோன்றது சங்கடமாக தான் இருக்குது எங்களுக்கு. ஆனால் எல்லோரும் என்ன சமைச்சதோடு இல்லாமல் சாப்பிட்டு டேஸ்ட் காமிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்காக நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிடாமல் இப்படி வயசானவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோவே நாங்கள் உங்களுக்கு காமிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. மனசு கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் வேறு வழி இல்லை. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், என் பேரையும் சொல்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களாம் சப்போர்ட் பண்ணிட்டால் நிறையா இப்படி நிறைய பேருக்கு உதவலாம், எல்லாருமே செய்யலாம். இதை பார்த்து நீங்களும் நிறையா உதவி செய்யணும்னு தோணும். இது நல்ல இதாக தான் இருக்குது எங்களுக்கு பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக உங்களோட ஆதரவு வேணும். கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்குறோம்ப்பா. முட்டை கிரேவிக்கு மிளகு, சீரகம், தேங்காய், வத்த வளகு இருக்கு, எண்ணெய் ஊற்றிக்கிறேன்ப்பா. மிளகு இதில் போட்டுக்கிறேன்ப்பா. சீரகம், வத்தல், தேங்காய் துருவி எடுத்திருக்கேன், ஒரு ரெண்டு தேங்காய் எடுத்திருக்கேன், அதையும் போட்டு கொஞ்சம் வதக்கிடுவோம் லேசாக. இஞ்சி இந்த வச்சுக்கிறேன்ப்பா. அதாவது இந்த முட்டை கூட்டுக்காக இஞ்சி இந்த அளவு வச்சுருக்கேன். வெள்ளைப்பூடு இந்த அளவுக்கு இருக்கும்.
தனியாக தக்காளி சேர்க்க முடியாது. முருங்கக்காய் என்ன காய்க்கு முதல்ல முருங்கக்காயே வச்சுருவோம். முருங்கக்காய் அரை அரை வேக்காடாக இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். அதுக்கு இன்னும் ஒரு கொதியில் வடித்து எடுத்துக்கிறோம். கொஞ்சம் மட்டும் எதுக்கு பால் ஊற எதுக்கு நீ தங்காள் ஊற கை விட்டுட்டியா இல்லையா? எங்க காமி காமி. ஓ சரியா போயிருந்தே. வா சூப் குடி வா. முருங்கக்காய் சூப் ஸ்ட்ரென்த் தி அழகே. ஆ டிடி இந்தா வாங்க 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 வாங்க. முருங்கக்காய் சூப். ஆமாம் எந்திரிச்சு நீ இருந்துக்கிட்டு அதை தாளிச்சுக்கிடுவோம். அப்புறம் இந்த தண்ணி அப்புறம் தான் குடிச்சு வைக்கணுமா. குடுறி குடுறி. எப்படி இருக்க? ஆனவா சூப்பராக இருக்காக்கா. இந்த கிரேவிக்கு கதான் ஊற்றிக்கிறேன். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறோம்ப்பா. கருவேப்பிலை சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணது. நீ குடிச்சியா இல்லையாடி பிரணவ்? குடிக்கலையா நீ? ஏண்டி ஏயா தாத்தா குடிக்கிறாருல்ல குடிச்சிக்கலாம்ல. என்னம்மா அது அப்படித்தாண்டி இருக்கும்.
கல் உப்பு போட்டுக்கிறேன். பால் வேணுமா சோறு வேணுமா? சோறு சோறு சாப்பிடுவோம் இல்லையா? வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு சேர்த்துக்குவோம். தக்காளி சேர்த்துக்குவோம். அரைச்சி வச்சிருக்கேன் தக்காளி, அது இந்த வதங்கும் தக்காளி வதங்கும் சேர்த்துக்குவோம். அரைச்ச தக்காளிய ஊற்றிக்கிடுவோம். இந்த கிரேவி கொல கொலன்னு வரக்கா தக்காளி கொஞ்சம் அரைச்சி ஊற்றிக்கிறோம். வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சுப்பா, இப்போ அரைச்சதை சேர்த்துக்கிடுவோம். விழுந்துடாதடி. முருங்கக்காய் தாளிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கிறேன். கருவேப்பிலப்பா, பச்சை மிளகாய், பெரியவங்க சமைக்கிறனால முருங்கைக்காய்க்கு வேறு வத்தப்படி மட்டும் போட்டு லைட்டாக வைக்க போகிறேன். இந்த வேறு மசாலா சேர்க்காம முருங்கை வேகும் போதே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தளவை கொஞ்சம் போட்டுப்போம். மசாலா திருப்பி போட்டுக்கலாம்ப்பா. வெங்காயம் வதங்கிட்டு லேசாக வத்த பிடிச்சி எடுக்குவோம். முருங்கைக்காய் போட்டுக்கிறேன்ப்பா. எங்கே போய் போடுங்கண்ணா? பனியனை பாடிகளும் தெளித்து பனியனை பார்த்தியா? ஆ எந்திரிச்சு இறக்கலாம். இல்லாட்டி ரொம்ப ஏன் முருங்கைக்காய் உடஞ்சிரும். இப்போ கிரே ரெடி ஆச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கிடுவோம். முட்டையை வதக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்குவோம். மத்தப்பொடி நீங்க கூட இருக்கா? நீங்க என் அப்பான்னு சொல்றாரு.
ரொம்ப சந்தோஷமா வெரி ஹாப்பி டா. யாரே ஏங்கா சுடுமா? ஓகே புடிங்க. உள்ள போய் சாப்பிடு. அம்மா சமைச்சது வாங்க. அம்மா அவருக்கு சாப்பிட்டோம்மா, நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டோம். நீங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டோம்.